மோடி வந்து எப்படிலாம் வந்து அந்த 2002 குஜராத் கலவரத்துக்கு வந்து காரணக்கர்த்தாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து முன்வைக்கப்பட்டது. அரைச்சி மாவியே அரைச்சி 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 எத்தனையோ சொல்லி எதுவும் நடக்கும். யார் யாரெல்லாம் 2002 கூச்சல் போட்டார்களோ அவர்களே தான் திருப்பி அந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருக்காங்க. இந்த ஆவணப்படம் வந்திருக்கு, இரண்டு பாகமாக வந்திருக்கு. இதை தடை செய்ய வேண்டிய அவசியம் சார்? தடையே பண்ணலை சார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடதுசாரிகளும் இந்த ஜிகாதிகளும் அன்றையிலேருந்து இந்த வரைக்கும் மோடி எதிர்ப்பாளர்களால் புதுசாக யாரும் சொல்லலையே. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஒரே நாடு இதழின் ஆசிரியர் நம்பிநாரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் நாகராஜ். சொல்லுங்க. இன்றைக்கி வந்து நாம் இரண்டு முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தோன்னா பிரதமர் மோடியை பற்றி அண்மையில் வெளிவந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி. அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி வந்து எப்படிலாம் வந்து அந்த 2002 குஜராத் கலவரத்துக்கு வந்து காரணக்கர்த்தாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து முன்வைக்கப்படுது. அதில் வந்து நிறையா பத்திரிகையாளர்கள் அதுக்கப்புறம் அறிவுஜீவிகள் இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஆவணப்படத்தை பற்றி, இந்த ஆவணப்படம் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு, இது வந்து இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து சரியாக இருக்கா சார்? 2002 2014 வரைக்கும் 12 வருஷம் மோடி குஜராத்தினுடைய சிஎம்ஆர் இருக்கிறார். இதே விஷயத்தை அரைச்சி மாவியே அரைச்சி 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 எத்தனையோ சொல்லி எதுவும் நடக்கலை. கேஸ்கள் நடந்தது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நடந்தது, அதில் ராகவனே பண்ணார், எல்லாம் நடந்தது. மூணு முக்கிய எல்லா கேஸுகளையும் மோடிக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது. இப்போ இவங்க வெளியில் கொண்டு வந்திருக்குது, யார் யாரெல்லாம் 2002 கூச்சல் போட்டார்களோ அவர்களே தான் திருப்பி அந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருக்காங்க. அதே ஸ்ரீதா செட்டில்வாடு, அதே சஞ்சய் பத்தனுடைய பொண்ணு, அதே அருந்ததி ராய், அதே ஆல்ட் நியூஸினுடைய அதே நபர்கள், ஒரே நபர்களை கொண்டே மீண்டும் 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 2002 திருப்பி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரே ஒரு புது அறிமுகம் என்றால் ஜாக் ஸ்டான்னு சொல்லக்கூடிய லேபர் பார்ட்டியினுடைய எம்பி, இங்கிலாந்துடைய நாடாளுமன்றத்தில் இருந்தவர், உள்துறை வெளித்துறை ரெண்டையுமே பார்த்துட்டு இருந்தவர், அவருடைய அன்பப்ளிஷ்ட் டாக்குமெண்ட்னு சொல்கிறாங்க. அன்பப்ளிஷ்ட் டாக்குமெண்ட் ஏன் வெளியில் வருது? ஏன் அவர் பப்ளிஷ் பண்ணலை? ஏன் இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன் இத்தனை நாள் 20 வருஷமாக வந்த ட்ரையலில் ஏன் அதுக்கு வெளியில் வரல? ஆகையினால அது சரத்து இல்லாமல் உள்ளே தூக்கி போட்டதை ஏதோ சரத்து இருக்கிற மாதிரி எடுத்து காமிச்சிட்ருக்கு. அதாவது ஹியர்சே என்று சொல்லுவார்கள், அடிடா பார்த்துக்கலாம், நம்ம பார்த்தாடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் நம்புவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி டாக்குமெண்ட்டாக சொல்ல முடியும்? நீங்கள் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், சிஎம் ஆர்டர் கொடுக்கணும், செக்ரட்டேரியட் ஆர்டர் கொடுக்கணும், இல்லை ஓரளவு சொன்னாங்கன்னா ஒரு ரெக்கார்டட் மெசேஜாவது கொடுக்கணும். இந்த சஞ்சய் பத்து போய் சொன்ன மாதிரி நான் அந்த போலீஸ் காவல்துறை மீட்டிங்லேயே இருந்தேன்னு இல்லாமலே சொன்ன மாதிரி சொன்னால் எப்படி நடக்கும்? இதில் இன்னொரு கேள்வி கூட இருக்குது, ஏன்னா இந்த ஆவணப்படம் வந்திருக்கு, இரண்டு பாகமாக வந்திருக்கு, இதை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இது வந்து இதை பற்றி நம்ம நிறையாவே பேசியாச்சு, ஒரு ஆவணப்படம் தானே, இதை ஏன் இவ்வளோ தடையே பண்ணலை சார்? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதிகாரபூர்வமாக இதுக்கு தடை விதிக்கப்படவில்லை. என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில பப்ளிக் தளத்திலிருந்து இதை போட வேண்டாம் என்று அரசு தரப்பிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இது முடிஞ்சு போன விஷயம், திருப்பி 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 ரெண்டு பார்ட்டிக்குள்ளே எனிமிட்டி வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை தானே. மோடியை பற்றி 20 வருஷமாக இல்லாத பிரச்சாரம் இனிமேல் புதுசாக வந்து எதுவும் நடந்துட போகிறதில்லை, புதுசாக வந்து எதுவுமே நடக்க போகிறதில்லை. இது 2024 இப்போ நடந்த குஜராத்தில் காங்கிரஸ் காணாமல் போயிடுது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குஜராத்தை பொறுத்தளவில் அன்றைக்கும் இன்றைக்கும் எதிர்கட்சி என்பது இல்லை, காங்கிரஸ் இல்லை. அதில் கொஞ்சம் வந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கணும், யார் எதிர்கட்சி என்றால் என்ஜிஓஸ் தான் எதிர்கட்சி. பல என்ஜிஓக்கள், பல மீடியாக்கள் அவங்கவுங்க ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீதா ஸ்டெல்வார் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவாள், இப்படி இந்த மாதிரி சில என்ஜிஓஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த என்ஜிஓஸ் கிரியேட் பண்ணுற ஸ்டோரியை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் ஒரு நேரேட்டிவ் பில்டப் பண்ணும். காங்கிரஸ் என்ற கட்சி தனியாக எதையுமே எடுத்துக்கொண்டது கிடையாது,
நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கும் அதுதான் பிரச்சனை. ஆகையினால தான் இந்த என்ஜிஓஸ்லாம் காணாமல் போனாங்க, காணாமல் போனால் நாட்டில் அமைதி வந்திருக்கிறது. அந்த கோபம் இன்றைக்கும் மோடி மேலே இருக்கிறது. இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன். இடதுசாரிகள் கல்விக்கூடங்களை கையில் வைத்திருந்தார்கள், ஜேஎன்யூ வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஜேஎன்யூ என்ன ஆச்சுன்னு பார்த்துருக்கோம். அலிகன் யூனிவர்சிட்டியை வச்சுருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். ஜாமியா மில்லியா வச்சுருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இதெல்லாம் இடதுசாரிகள் மட்டும் வைத்துக்கொள்ளலை, இடதுசாரிகள் கூட சேர்ந்து ஜிகாதிகள் வைத்திருந்தார்கள். அப்போது அவங்களெல்லாம் அவங்கவங்க தளத்திலிருந்து இன்றைக்கி வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடெல்லாம் தேசியவாதிகள் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க. ஆகையினால திருப்பி அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி தேவைப்படுகிறது. இது முடிஞ்சு போன கதை என்று தெரிந்தாலும் தடை இல்லைங்கிறதுனால தான் அவங்களால் போட முடியுது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, தடை விதி இருந்தால் போட முடிஞ்சிருக்காது. தடை இல்லை என்பதால் அவர்களால் போட முடியுது. ஆனால் இதை பார்த்ததுனால என்ன ஆகும், ஒன்றாகாது. இப்போது குஜராத் எலெக்ஷனில் சோனியா காந்தி வந்து இவரை வந்து மரண வியாபாரின்னு சொன்னார். மரண வியாபாரின்னு சொன்னது நான் காரணமாகத்தான் மோடிக்கு ஆதரவு கூடிது அப்படி தான் நான் நம்புறேன். ஏன்னா அது பொய் என்பது எல்லாருக்கும் தெரியும். குஜராத் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். குஜராத்துக்கு ரெஸ்ட் ஆஃப் குஜராத்தில் நீ அதை போட்டு என்ன பிரயோஜனம். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதில் செகண்ட் பார்ட்டில் அவங்களோட இன்ட்ரோ ப்ரொமோவே எப்படி இருக்கிறது அப்படி கேட்டால், இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் இப்போ வந்து சுதந்திரத்தோடு வாழ முடியவில்லை என்பதாகத்தான் ப்ரொமோவே இருக்கிறது. அப்போது அதனுடைய மோட்டிவ் என்ன, குஜராத்தினுடைய ரைட்ஸ் மோட்டிவ் இல்லை. நாம் இன்றைக்கி 370 எடுத்தாச்சு, 35 எடுத்தாச்சு, முத்தலாக்க கொண்டு வந்தாச்சு, காஷி பரிணாமம் மாறி இருக்கிறது, அயோத்தி பரிணாமம் மாறி இருக்கிறது, மதுரா மாறிக்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் மக்களால் தான் மாறிக்கொண்டிருக்கிறது, அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இதை இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிலர் முயற்சி பண்ணுகிறார்கள், காட்ட முயற்சி பண்ணுகிறார்கள். அதுதான் இடதுசாரிகளும், வேற யாரும் பண்ணலையே வலதுசாரி. இந்த இடதுசாரிகளும் இந்த ஜிகாதிகளும் அன்றையிலேருந்து இந்த வரைக்கும் மோடி எதிர்ப்பாளர்களால் புதுசாக யாரும் சொல்லலையே. இந்த பேண்ட் வேகனில் புதுசாக ஒரு மோடி ஆதரவாளர், நேற்று வரைக்கும் ஒரு மோடி ஆதரவாளர் இன்று சேர்ந்து விட்டார் அப்படியாருன்னு வரவே இல்லையே. அதே குரூப் தானே சொல்லிட்டு இருக்கு. ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா வியப்பு இல்லையே. ராகுல் காந்திக்கு இன்னைக்கு தேசபக்தி இருந்தது, சோனியா காந்திக்கு இன்னைக்கு இருந்தது. பிபிசி இங்கிலாந்தினுடைய ஒரு தனிநபர் இண்டிபெண்ட் பிராட்காஸ்டிங் கார்பரேஷனாக இருந்தால் கூட, இதே பிபிசி 71 இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டிருக்கு, 2 டாக்குமெண்ட்டுக்காக பேன் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவில் அன்னைக்கு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 42 எம்பிக்கள் எழுதி கொடுத்து பிபிஎஸ்சியை பேன் பண்ணணும்னு பார்லிமெண்ட்டில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி எப்படி ராகுல் காந்தி திடீர்னு பிபிசிக்கு ஆதரவு மாறுறாரு?